சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் எடுப்பது தொடர்பாக மருத்துவரிடம் காணொலி மூலம் ஆலோசனை பெற அனுமதிக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் கோரிக்கையை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சர்க்கரை நோயாளியான தனக்கு மருத்துவரிடம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் தேவையான ஆலோசனை பெற தினமும் 15 நிமிடங்கள் அனுமதிக்க வேண்டும் என டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நிராகரித்தார். மேலும் திஹார் சிறைத்துறை நிர்வாகம் கெஜ்ரிவாலுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். இன்சுலின் வழங்குவது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவக்குழு முடிவு செய்யும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கோரி சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் தொடர்ந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறியதுடன் மனுதாரருக்கு 75,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சென்னை மாநகரில் சட்டவிரோதமாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுப்பதற்கான கொள்கை 3 மாதங்களில் இறுதி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் சட்டவிரோதமாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஸ்ரீகிருஷ்ணன் பகவத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கப்பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் சட்டவிரோதமாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் வரைவு கொள்கையை மாநகராட்சி வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் 3 மாதங்களில் இந்த கொள்கை இறுதி செய்யப்படும் என்றும் அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சட்டவிரோத வாகன நிறுத்தத்தை தடுக்கும் கொள்கையை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனா்.